தேசிய சிறைகள் நேயர்களுக்கு வணக்கம். ஹைதராபாத், கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன், ஜிஹெச்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைதராபாத் மாநகரத்துடைய தேர்தல், மாநகராட்சி தேர்தல், இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக, சவாலாக பாரதிய ஜனதா எதிர்கொண்டது. இது நிறைய விமர்சனங்களும் வந்தது. விமர்சனங்கள் எப்படின்னாக்கா, ஒரு தேசிய கட்சி இப்படி வந்து ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு தேசிய தலைவர் ஜேபி நட்டா, தலைவர்கள் அமித்ஷா, ஸ்மிருதி இரானி, அவங்க வானதி ஸ்ரீனிவாசன், இப்படி இவ்வளோ பேர் லைன் கட்டி வந்து அங்கே வந்து இப்போ இது பண்ணுறமா, அவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி, தேஜஸ்வி சூர்யா இவங்க எல்லாரும் பிரச்சாரம் செய்து, இது இவ்வளோ ஒரு ஹை வோல்டேஜ் தேர்தலாக கொண்டு போகணுமா, ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகணுமா, இது எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இவங்களுக்கு பாரதிய ஜனதாவோட வரலாறு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் அகமதாபாத்தில், குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் ஒரு மாநகராட்சி தேர்தல் பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது. அதில் பிரபாரியாக, அதாவது பொறுப்பாளராக இருந்து அதை முன்னெடுத்து, அங்கே வந்து காங்கிரஸ் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் அதை முன்னெடுத்து பாரதிய ஜனதாவின் முதல் வெற்றியை அங்கே அந்த மாநகராட்சியில் பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த மாநகராட்சி தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா அந்த மாநிலத்திலேயே ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இவ்வளோ இத்தனை நாள் வரைக்கும் வந்து அவங்க எப்படி ஆட்சியில் இருக்காங்க, இந்த குஜராத்தில் இருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரபாரியாக, அந்த பொறுப்பாளராக இருந்தது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இங்கே தமிழ்நாட்டையே எடுத்துப்போமே, மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்கள் இங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? 1950களில் நடந்த மாநகராட்சி தேர்தல், சென்னை மாநகராட்சி தேர்தல், மெட்ராஸ், அப்போது மெட்ராஸ்ன்னு இருந்த தலைநகர், மெட்ராஸ் மாநகராட்சி தேர்தலில் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது. கண்ணதாசன் போன்ற தலைவர்கள்லாம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. அப்போது வந்து தேர்தல், மாநகராட்சி தேர்தல் முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தேர்தலாக அது வந்து கருதப்பட்டது. அது ஒரு போட்டியாக கருதப்பட்டது, ஹை வோல்டேஜ் போட்டியாக கருதப்பட்டது. அந்த தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா, முதல் முறையாக திரு ராஜாஜி அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வீதி வீதியாக சென்று தன் பூணூலை எடுத்து காண்பித்து, நானே சொல்கிறேன் ஓட்டு போடுங்க இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்த கதையெல்லாம் அப்பொழுது நடந்தது தான். ஸோ இந்த மாநகராட்சி தேர்தலோட முக்கியத்துவம் இதிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே என்னென்னா, மூன்று துருவங்களாக அது இருக்குது. ஒன்று வந்து இந்த மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய, வழக்கமான மதச்சார்பற்ற என்ற பேரில் வரக்கூடிய அந்த நபர்கள், அவர்களுடைய அரசியல் அது வந்து முன்னாடி காங்கிரஸ் வச்சுருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் ஓரங்க கட்டப்பட்டு கேசிஆர், அவர் சந்திரசேகர ராவ் அவர்கள் வந்து அவருடைய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படின்ற கட்சி, அதுதான் ஆளும் கட்சியும் கூட, மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து 2019 அவர்கள் பெற்றார்கள் அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம். 2019 அந்த காலகட்டத்தில் அவங்க பெற்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 18 அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அவங்க வந்து பலம் பொருந்திய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது, எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் அது இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் பீகார் தேர்தலோடு சேர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் ருபக்கா அப்படின்ற தொகுதியில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ரொம்ப மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு ஆளும் கட்சியாக இடைத்தேர்தலில் அவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று எல்லோரும் சொல்லியிருந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னாக்கா பாரதிய ஜனதா வெற்றி பெறுகிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஆளுங்கட்சிக்கு அமைந்து விடுகிறது. அது வந்து பாரதிய ஜனதாவோட உழைப்பைத்தான் சொல்லணும். ஒரு சாதாரண எளிமையாக, இப்போ 2019 மிக சொற்ப வாக்குகளை பெற்ற ஒருவர் வந்து 2018 மிக சொற்ப வாக்குகளை பெற்ற ஒருவர் வந்து 2020 வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதில் வந்து வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லணும்னாக்க, அது அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது, பாரதிய ஜனதாவோட செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டார்கள் அப்படின்றது தான். இந்த மாநிலங்களெல்லாம் பாரதிய ஜனதா காலே பதிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட மாநிலங்கள் இவையெல்லாம், அங்கும் அவர்கள் கால் பதிந்து விட்டார்கள் அப்படின்றது தான் காட்டுது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸையும் பின்னுக்கு தள்ளி, சந்திரபாபு நாயுடுவோட கட்சியும் பின்னுக்கு தள்ளி, கம்யூனிஸ்டுகளையும் பின்னுக்கு தள்ளி, கேசிஆருடைய தெலுங்கானா ராஷ்டிர சமிதிங்கிற டிஆர்எஸ்க்கு அடுத்தது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்த அதிசயமும் அங்கே நடைபெற்றது. ஸோ இப்படியான ஒரு சூழலில் இந்த மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய இவர் ஓபைசி அவர்களுடைய கட்சி, எம்ஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியும் வந்து கோலோச்சக்கூடிய ஒரு இடமாக அது பார்க்கப்படுகிறது ஹைதராபாத். இப்போ வந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகள் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட
நான்கு இடங்களை வைத்திருந்த பாரதிய ஜனதா இன்றைக்கு 44 இடங்கள் அல்லது 48 இடங்கள் அப்படின்னு பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 44 இடங்கள் ஜம்ப் ஆகியிருக்கு. இந்த மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இவர்களுடைய ஒவைசியோட கட்சி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த முறை வெற்றி பெற்ற அதே 43-44 இடங்கள் தான் இந்த முறையும் தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாக்கு ஓட் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிஆர்எஸ்க்கு அடுத்து அதிகப்படியான ஓட் ஷேரை வைத்திருப்பது இப்போது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இவங்கள தான், பாரதிய ஜனதாவாக தான் இருக்குது. மஜ்லிஸ் அந்த அளவுக்கு ஓட் ஷேர் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் வெறும் அந்த முஸ்லீம் பாப்புலேட்டட் ஏரியாஸில் மட்டும்தான் அவர்கள் வந்து அவர்களால் வந்து அந்த ஓட்டை வாங்க முடிகிறது. மற்ற இடங்களில் பெருவாரியான மக்களின் ஆதரவை பெருவாரியாக அவர்களால் பெற முடியவில்லை. இப்போ உள்ள ஒரு எக்ஸாம்பிள், ஜூப்ளி ஹில்ஸில் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஆள் எடுத்திங்கன்னா கேசிஆர் கட்சியைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அது ஜூப்ளி ஹில்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து இங்கே அடையார் போன்ற, அதாவது ஒரு மேல்தட்டு சினிமா ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், போயஸ் கார்டன் மாதிரியான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஜூப்ளி ஹில்ஸு அந்த மாதிரியான ஒரு இடத்துலேயே ஒரு சாதாரண ஒரு ஏழையாக ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பாரதிய ஜனதாவிலே வந்து செல்வாக்கு மிகுந்த ஒரு டிஆர்எஸ் கட்சியுடைய ஆளுங்கட்சியுடைய நபரை தோற்கடிக்கிறார். இது நடக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது கிட்டத்தட்ட 40 விழுக்காடுகளுக்கும் அதிகமாக இஸ்லாமியர்களை கொண்ட ஒரு எலக்ட்ரேட் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் ஒரு மாநகராட்சி தேர்தலில் இந்த அளவுக்கு ஒரு ஜம்ப், இந்த அளவுக்கு ஒரு குரோத்தை வந்து பிஜேபி கொடுக்க முடியுதுன்னா அதற்கு அந்த கட்சியின் தலைமை எடுத்த மெனக்கெடல், தேசிய தலைவர் வராரு, பிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் வராங்க, உள்துறை அமைச்சர்லேருந்து ஆரம்பித்து ஸ்மிருதி இரானி, மத்திய அமைச்சர் இது மாதிரிலாம் வராங்க. இவங்கெல்லாம் வந்து ஏன் மெனக்கெடுறாங்க? கட்சி வளரணும் அப்படின்றதுக்காக, ஒரு குடும்பம் வளரணுன்றதுக்காக இல்லை, ஒரு கட்சி வளரணுன்றதுக்காக. அதுதான் பாரதிய ஜனதா, அதுதான் அந்த கட்சியை இன்றையளவும் வாழ வைத்திருக்கிறது. அவங்க வந்து ரெண்டு மெம்பர்ஸ் பார்லிமெண்ட்டில், அந்த ரெண்டு மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெம்பர் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் இருந்தான். முதலில் பாரதிய ஜனதா, அதாவது ஜனசங்கம் என்பது பாரதிய ஜனதா என்று உருமாறி பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து படுதோல்வி அடைகிறாங்க. ஆனால் ரெண்டு உறுப்பினர்கள் வர்றாங்க. ரெண்டு உறுப்பினரில் ஒரு உறுப்பினர் யாருன்னா பி வி நரசிம்மராவ் அவர்களை, நம் முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் அவர்களை தோற்கடித்து அதுக்கப்புறம் அவர் நந்தியாலில் ஜெயிக்கிறாரு, பிரதமர் ஆறாருன்றதெல்லாம் வேற. பட் மிகப்பெரிய ஒரு ஷாக், அதாவது ஒரு வேவ் நாடு முழுக்க இருந்தபொழுது காங்கிரஸுக்கு ஆதரவாக ஒரு அனுதாப அலை இருந்தபொழுது இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவு அதை ஒட்டி அந்த வேவ் இருந்தபொழுது இந்த ரெண்டு உறுப்பினர்கள் வராங்க. இந்த ரெண்டு உறுப்பினரில் ஒரு உறுப்பினர் வந்து இங்கே ஆந்திரா, அப்போ வந்து ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்தது, அந்த ஆந்திராவிலிருந்து வந்தவர் தான். நரசிம்மராவ் போன்ற ஒரு பலம் பொருந்திய ஒரு நபரை தோற்கடித்து வந்தவர் தான். ஸோ ஆந்திரா ஏற்கனவே வந்து இது மாதிரியான ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது, அதே போன்ற ஒரு அதிர்ச்சியை திரும்பவும் கொடுத்திருக்கிறது. என் டி ராமராவ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான், ஆந்திராவுடைய ஸ்டேட்டில் காங்கிரஸ் அவள் பலம் பொருந்தி இருந்த பொழுது ராஜீவ் காந்தி வந்து அப்பொழுது அனுப்பி வைக்கப்படுகிறார் தேர்தல் பொறுப்பாளராக, கிட்டத்தட்ட பொறுப்பாளராக வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் தான் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார் அந்த சமயத்தில். பார்த்திங்கன்னாக்க இவர் ஆளுநரை வந்து முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கார். அப்போ பொது தேர்தல் வருது, பொது தேர்தலில் எல்லாம் இவங்க எல்லாரும் முழுக்க வந்து உட்காந்து ராஜீவ்காந்தி அவருடன் டூன் ஸ்கூலில் படித்த நண்பர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டம் அது. ஸோ அவங்கெல்லாம் வந்து உட்காந்து எல்லா நேரமும் பண்ணுறாங்க. அதுவும் இப்போல்லாம் வந்து எலக்டோரல் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க வாக்காளர் பட்டியலாம் இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது, அப்போல்லாம் அது கிடையாது. இவங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க, பண்ணி இந்த கால்குலேஷன் போட்டு அந்த கால்குலேஷன் போட்டு ஏதாவது ஒரு இதில் வந்துருவோம் அப்படின்லாம் சொல்லி பார்க்கப்பட்ட பொழுது கூட கட்சி ஆரம்பித்து ஒரு சில மாதங்களிலேயே என்டிஆர் தெலுங்கு தேச கட்சி உருவாக்கி ஸ்வீப் பண்ணுறார் அந்த ஸ்டேட்டை. இதுதான் ஆந்திராவுடைய அந்த டஃப். ஸோ ஆந்திரா பல்வேறு மாற்றங்களை கொடுப்பதற்கான ஒரு இடமாக இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு எழுச்சி பாரதிய ஜனதாக்கு இருக்குது. ஒரிசாவில் பார்த்தீங்கன்னாக்க தோ நவீன் பட்நாயக் லாங்கஸ்ட் சர்விங் முதலமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கு எதிராக எதிர்ப்பதமாக மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து இன்றைக்கி உயர்ந்திருக்கு. ஸோ இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் முழுக்க, அதாவது இந்த கிழக்கு கோஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய டாமினேஷனே இருக்காதுன்னு சொல்லப்பட்ட இடங்களெல்லாம் பாரதிய ஜனதா தன்னுடைய கால் தடத்தை பதிந்ததோடு இல்லாமல் வேரூன்றி நிற்க துவங்கிவிட்டது அப்படின்றதற்கான மிகச்சிறந்த உதாரணங்களில் ஒன்று தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஹைதராபாத் தேர்தலுடைய அந்த முடிவுகள். மிக விரைவில் தமிழ்நாட்டில் வர இருக்க தேர்தலையும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய ஒரு மார்க்,
வந்து இருக்கும் அப்படின்றத மறுப்பதற்கே இல்லை. இதை இன்றைக்கி வேணால் சொல்லிக்கலாம், அவங்க வராங்க வளராது தாமரை மலராது அப்படின்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பட்டி தொட்டிகள் எங்கும் கிராமங்கள் தோறும் எனக்கு வரக்கூடிய தகவல்கள், இன்றைக்கி வேண்டுமானாலும் மக்கள் அதை இல்லை, அதாவது இங்கே சோகால்டு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த அறிவுஜீவிகள் உட்காந்துக்கிட்டு டிவியில் உட்காந்து பேசுகிறவங்க, இவங்கள்லாம் வேணால் சொல்லலாம் தாமரை மலராதுன்னு. ஆனால் கிராமங்கள் தோறும் நான் சொல்கிறேன், பூத் லெவல்லே ஆட்கள் கிடைப்பார்களான் இருந்த இடத்துல இன்றைக்கி போட்டி போட்டுக்கொண்டு நீ நான் என்று வந்து சேரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சத்தியமான உண்மை, இதை கிரவுண்ட் லெவலில் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லோரும் இதை ஏற்றுப்பாங்க. இது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசந்த காலமாக இருக்க போகிறது. அது இந்த 2021 தேர்தலையும் பிரதிபலிக்கப் போகிறது. அதோடைய முன்னோடி தான் ஆந்திரா. ஒரு சாதாரண முனிசிபல் எலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதையே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலத்தில் நடக்கப் போகின்ற பொது தேர்தலை எப்படியெல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள் என்பதனை நீங்கள் இப்போவே நீங்கள் யூகிச்சுக்கோங்க. 20 தொகுதிகளுக்கு ஒரு மத்திய அமைச்சர் என்று பொறுப்பாளராக போடப்பட்டாலும் நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து இந்த தேர்தல் எதிர்கொள்ளப்படும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. அதற்கான முன்னோடி தான் ஹைதராபாத்தில் நாம் பார்த்த அந்த பிரச்சாரம். நன்றி, வணக்கம்.